விடுமுறை நேரம் பைபிள் அவர் பிரசன்டட் பை தி நேஷனல் பைபிள் காலேஜ் கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வெல்கம் டு சேட்டலைட் பைபிள் கிளாஸஸ். வணக்கம் தேசிய கல்லூரி வேத மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த புதிய நாள் வாழ்த்துக்கள். ஒரு தொடராக அப்போஸ்தலருடைய நடபடிகள் ஆக்ட்ஸ் ஆஃப் த அப்போஸ்தல் என்ற தலைப்பில் இந்த தொடரை நாம் கவனிக்கிறோம். அப்போஸ்தல நடபடிகள் என்ற இந்த புத்தகம் புதிய ஏற்பாட்டின் 5வது புத்தகம். இதன் ஆசிரியர் லூக்கா என்று ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலருக்கு கட்டளையிட்டு அவர்கள் எருசலேமில் போய் காத்திருக்கும்படி அப்போஸ்தல நடபடிகள் 5வது வசனத்திலே சொல்கிறார். அவர்கள் ஏன் காத்திருக்க வேண்டும்? பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே ஞானஸ்தானமாக வருவார். யூ ஷெல் பி பேப்டைஸ் இன் த ஹோலி ஸ்பிரிட். அப்படி பரிசுத்த ஆவியினால் அவர்கள் ஞானஸ்தானம் பண்ணப்படும் போது இயேசு கிறிஸ்துவுக்கான வைராக்கியமான வல்லமையான சாட்சிகளாக அவர்கள் மாறுவார்கள். இதை அப்போஸ்தல நடபடிகள் 5வது அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் படிக்கிறோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று சொன்னார். அப்படியானால் அப்போஸ்தலனுடைய சாட்சி பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினாலே மனிதர்களுக்கு வெளிப்பட்டது. இன்றைக்கு அப்போஸ்தல நடபடிகள் 2வது அதிகாரத்தை படிக்கிறோம். இந்த 2வது அதிகாரத்தில் 47 வசனங்கள் இருக்கிறது. இந்த 47 வசனங்களை 7 பகுதிகளாக நாம் பிரித்து கொள்ளலாம். குறிப்பாக ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் இடையில் ஒரு பாலம் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அந்த பாலத்தின் வழியாக கடந்தால் தான் நம்ம அடுத்த ஊருக்கு போக முடியும். அது மாதிரி கிறிஸ்தவ மார்க்கத்தை நாம் புரிந்து கொள்வதாக இருந்தால் அப்போஸ்தல நடபடிகள் என்று சொல்லக்கூடிய இந்த புத்தகத்தின் 2வது அதிகாரம் ஒரு பாலத்தை போல இருக்கிறது. இந்த பாலத்தை கடந்தால்தான் நமக்கு இயேசு கிறிஸ்து யார் என்றும் அவருக்கு எவ்விதமாக கீழ்ப்படிய வேண்டும் என்றும் சபை என்னதென்றும் தொழுகை என்னதென்றும் மற்ற எல்லா கிறிஸ்தவ வாழ்க்கை என்னதென்றும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அன்லெஸ் யூ கிராஸ் திஸ் பிரிட்ஜ் த புக் ஆஃப் ஆக்ட்ஸ் பர்டிகுலர்லி சாப்டர் 2, you never understand obedience to Christ, Christian living and all associated things in Christianity. அன்பு சகோதரர்களே, அப்போஸ்தல நடபடிகள் 2வது அதிகாரத்தில் 47 வசனத்தில் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இதை 7 பிரிவுகளாக நாம் பார்த்து கொள்ளலாம். இந்த 2வது அதிகாரத்தில் எல்லாத்தையும் எடுத்து வரிக்கு வரி என்னால் சொல்லிட்டு இருந்தால் அது வாரக்கணக்கில் போயிடும். ஆனால் அரை மணி நேரத்தில் இதை நான் எப்படி சொல்வது என்று சற்று கடினமாகவே யோசிக்கிறேன். ஆனாலும் தேவ கிருபையினால் நீங்கள் இதை புரிந்து கொள்ள படித்து பாருங்கள். 1வது முதல் 4 வசனங்களில் இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி எருசலேம் நகரத்தில் அவர்கள் காத்திருந்த போது பரிசுத்த ஆவியானவர்கள் அவர்கள் உட்கார்ந்திருந்த வீட்டில் நிரப்பினார். அவர்கள் இருந்த இடம் நிரப்பப்பட்டது. ஏனென்றால் ஞானஸ்தானம் என்பது ஒரு முழுகுவதை காட்டுகிறது. அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவிக்குள்ளே முழுகினார்கள். இந்த தகவலை அப்போஸ்தல நடபடிகள் 2வது அதிகாரம் 4வது வசனங்கள், பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் வந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல 1, வானத்திலிருந்து சடுதியாக ஒரு முழக்கம் உண்டாகி 2, அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பெற்று 3. இந்த 3 தகவல்களும் இதுக்கு பிறகு உலகத்தில் இதே மாதிரி எப்போவும் நடக்கலை. 3வது வசனம் பாருங்கள், அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்கள் மேல் காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. ஒரு கற்பனையாக நம்ம இதற்கான பதிலை தேடக்கூடாது. அதாவது ஒவ்வொருவர் மேலும் அக்னிமயமான நாவுகள் போல, தலை மேலே நெருப்பு வந்ததுன்னு அர்த்தம் இல்லை. நெருப்பு வந்தால் தலையில் முடியெல்லாம் எரிஞ்சிடும். ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது அவர்கள் மீது அக்னி ஜுவாலை போல தெரிந்தது, பிரிந்திருக்கிற நாவுகளைப் போல தெரிந்தது. அதனால்
அக்னிமயமான நாவுகள் வந்து அமர்ந்தது என்று பார்க்கிறோம். நாலாவது வசனம், அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு மொழிகளிலே பேசத் தொடங்கினார்கள். சகோதரர்களே, பரிசுத்த ஆவியினுடைய ஞானஸ்தானம் அக்னிமயமாக அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பப்பட்ட போது அதற்கு ஈடாக பதிலாக அந்த அப்போஸ்தலர்கள் என்ன செய்தார்கள் என்றால் பேசினார்கள். இதுதான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். காரணம் என்னென்னா, கிறிஸ்தவம் என்பது போதிக்கிற மார்க்கம். கிறிஸ்டியானிட்டி மீன்ஸ் டீச்சிங் ரிலிஜன். ஆக அப்போஸ்தலர்கள் எழுந்து உட்கார்ந்து நடனம் ஆடினார்கள், குதித்தார்கள் என்றெல்லாம் இல்லாமல் பேசினார்கள். பரிசுத்த ஆவியினாலே பேசினார்கள். அவர்கள் என்ன பேசினார்கள் என்ற தகவலை 11 வசனம் பாருங்கள். கிரேத்தரும் அரேபியரும் ஆகிய நாம் கவனிங்கள், நம்முடைய மொழிகளிலே அல்லது பாஷையிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். நான் சொன்னது இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2:11 வசனத்தில் இருக்கிற வார்த்தை. அப்போஸ்தலர்கள் பேசினார்கள். என்ன பேசினார்கள்? சிலர் என்ன நினைக்கிறாங்க, ஏதோ அவங்க சத்தம் போட்டாங்க, கூச்சல் போட்டாங்க, உளறினாங்க, அப்படியெல்லாம் கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அவர்கள் என்ன பேசினார்கள் என்பதை, அன்றைக்கு இருந்த அந்த மக்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேசினார்கள் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டுமானால் இந்த 12 அப்போஸ்தலர்களுக்கும் உலகம் முழுவதும் உள்ள எல்லா மொழிகளையும் பேசக்கூடிய ஆற்றல் பரிசுத்தாவினால் தேவன் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். இதை தான் நம்ம புரிஞ்சு கொள்ளணும். ஆனால் இன்றைக்கு கிறித்தவர்கள் மத்தியில் ஒரு பகுதி மக்கள் ஏதோ அவர்களுக்கு தகுந்த பிடித்த மாதிரி ஒரு வண்டு அதை ரீங்காரம் விடுவது போல சொன்னதையே துண்டு துண்டாக சொல்லிகிட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, கேட்குறவங்களுக்கும் புரியாது, பேசுகிறவங்க அதை எழுதவும் மாட்டாங்க, அதை வாசிக்கவும் மாட்டாங்க, அதுக்கு அர்த்தமும் தெரியாது. ஆனால் ஒரு ரீங்காரம் போல சின்ன சின்ன பிட்டாக அவர்கள் பேசுவதை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அப்போஸ்தலர்கள் பேச வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார்கள். காரணம் என்னென்னா, அன்றைக்கு எருசலேம் நகரத்தில் 16 மொழிகளை பேசக்கூடிய உலகத்தில் உள்ள பல தேசங்களைச் சேர்ந்தவர்கள் பெந்தகோஸ்தே என்ற பண்டிகையை கொண்டாடுவதற்காக எருசலேமில் கூடியிருந்தார்கள். அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டியது அவசியமாக இருந்தது. ஆகவே அவர்கள் பேசினார்கள். அவர்கள் பேசினதை கேட்டவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா? அடுத்த கேள்வி, அவர்கள் பேசினதை எல்லாரும் புரிந்து கொண்டார்கள். இதை அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2:8 வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம மொழியிலே அல்லது ஜென்ம பாஷையிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? ஆக அவர்கள் பேசினார்கள், கேட்டவர்களுக்கு அது விளங்கியது. எதை பேசினார்கள்? தேவனுடைய மகத்துவங்களை பேசினார்கள். சகோதரர்களே, எல்லாவற்றையும் என்னால் விளக்கம் கொடுத்து கொண்டிருக்க நேரமின்மை. ஆனால் நீங்கள் அவசரமாக புரிந்து கொள்ள வேண்டியது இந்த 47 வசனத்தில் பேதுரு அப்போஸ்தலர் அவர்களுக்கு மிகவும் தெளிவாக பரிசுத்தாவினுடைய ஞானஸ்தானத்துக்கு பிறகு என்ன பேசினார் என்பதை கவனியுங்கள். இதை அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2:14 வசனம், அப்பொழுது பேதுரு 11 ஒருவரோடும் நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமிலே வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். அதாவது பேதுரு அப்போஸ்தலர் தனியாக நிற்காமல் தன்னோடு கூட 11 அப்போஸ்தலரோடு நிற்கிறார். ஆக 12 பேர் நிற்கிறாங்க. பேதுரு பேச தொடங்குகிறாரு. எருசலேம் நகரத்திற்கிற எல்லா மக்களுக்கும் அந்த செய்தி பரவுகிறது. ஆக இந்த நிகழ்ச்சி எருசலேம் நகரத்திலே நடந்தது. ஆதாரம் அப்போஸ்தல நடவடிக்கைகள் 5:8. எருசலேமிலிருந்து தான் இந்த நற்செய்தி தொடங்க வேண்டும். இப்பொழுது பேதுரு பேச தொடங்கும் போது 2 உதாரணங்களை சொல்கிறார். இது ரெண்டுமே பழைய ஏற்பாட்டு உதாரணங்கள். 1 யோவேலின் தீர்க்க தரிசனம், 2 தாவீதினுடைய தீர்க்க தரிசனம். யோவேலினுடைய தீர்க்க தரிசனம் என்னென்னா,
கடைசி நாட்களில் என் ஆவியை மாம்சத்தின் மீது ஊற்றுவேன் என்பது. இதை அப்போஸ் நடவடிக்கைகள் 2:16 பார்க்கலாம். யோவேல் 2:28-32 சொல்லப்பட்ட அந்த பகுதியை பேதுரு அப்போஸ்தலர் அவர்களுக்கு எடுத்து காண்பிக்கிறார். 2வதாக தாவீது கூறின தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனம் 24:31-31 வரைக்கும் இருக்கிற பகுதி. இதில் தாவீது என்ன தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார், இயேசு கிறிஸ்துவை பற்றி என்ன சொன்னார், அவருடைய மரண அடக்கம் உயிர்த்தெழுதலை பற்றி என்ன சொன்னார். ஆக என் அன்பு சகோதரர்களை, 2 தீர்க்க தரிசன பகுதிகளை எடுத்து காண்பிக்கிறார். பரிசுத்தாவி ஊற்றப்படுவதை பற்றியும் கிறிஸ்துவனுடைய மரண அடக்கம் உயிர்த்தெழுதலை பற்றியும் சொல்கிறார். அது மாத்திரமல்ல, மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு ஒரு 50 நாளைக்கு முன்னால் எருசலேமில் என்ன நடந்தது என்று சொல்கிறார். அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் கொல்கதா மேட்டில் யூதர்கள் ரோமர்களுடைய உதவியோடு சிலுவிலை அறைந்தார்கள் என்று சொல்கிறார். கவனியுங்கள், அப்போஸ் நடவடிக்கைகள் 2:23 அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியும் 1, அவருடைய முன்னறிவிப்பின்படியும் 2, ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து 3, அக்கிரமக்காருடைய கைகளினாலே சிலுவையிலே ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். மிக தெளிவாக சொல்கிறார். அதாவது இயேசு கிறிஸ்து தொட முடியாத ஒருவர், ஏனென்றால் அவர் தேவனுடைய குமாரன், கடவுளை யாராலும் தொட முடியாது, அவரை கையில் பிடிக்க முடியாது. ஆனால் தேவனுடைய ஆலோசனையின்படி எல்லா மனிதர்களையும் ரட்சிப்பதற்காக அவருடைய முன்னறிவிப்பின்படி தீர்க்க தரிசனங்கள்லாம் நிறைவேறத்தக்கதாக ஒப்பு கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை, இயேசு தானாக வந்து நிற்கிறார் அவர்கள் மத்தியில். நீங்கள் யாரை தேடுகிறீர்கள் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுக்கிறார். இயேசு ஓடவில்லை, இயேசு மறைந்து கொள்ளவில்லை, இயேசுவை அவர்கள் பிடித்தார்கள். இயேசு ஒப்பு கொடுக்கப்பட்டார். அவரை பிடித்து சிலுவையிலே ஆணிகளால் அறைந்து கொலை செய்தீர்கள் என்று சொன்னார். இந்த வார்த்தையை பேதுரு அப்போஸ்தலர் 33வது வந்த அந்த பெந்தியோஸ்தே தினம் அன்று விடியற் காலையில் ஏறக்குறைய ஒரு 9வது வேளையில் இதை பேசுகிறார். இவ்வளோ பெரிய ஒரு வரலாற்று பகுதியை கிறிஸ்தவத்துக்கு பிறகு வந்த இஸ்லாம் இன்னைய தேதி வரைக்கும் மறுதளித்து கொண்டிருக்கிறது. 600 வருஷத்துக்கு பிறகு வந்தவர்கள் இயேசு சிலுவையில் மரிக்கவில்லை, இயேசு மரித்தார் என்று அவருடைய அப்போஸ்தலர்கள் பகிரங்கமாக அறிவித்தார்கள். அது மாத்திரமல்ல, அப்போஸ் நடவடிக்கைகள் 2:32-32 பாருங்கள். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் கவனிங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம். அப்போஸ் நடவடிக்கைகள் 1:8 பார்த்தோம், நீங்கள் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று. அந்த 12 நின்று கொண்டு எருசலேம் நகரத்தில் ஒட்டுமொத்தமாக பேசுகிறார்கள். இதை அப்போஸ் நடவடிக்கைகள் 2:14 பார்த்தோம். பேதுரு 11 நிற்கிறார். இப்போ என்ன முடிக்கிறாரு, இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாயிருக்கிறோம். ஒரே ஒரு ஆள் கூட அதை மறுதளிக்கலை, ஒரே ஒரு ஆள் கூட பொய் சொல்கிறீங்க, அதெல்லாம் கிடையாது, அந்த இயேசு கிறிஸ்து சிலுவில் அறையப்படல, அந்த இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்படல, அந்த இயேசு கிறிஸ்து 3வது உயிரோடு எழுந்திருக்கல அப்படின்னு யாராலும் பேச முடியல. நல்லா கவனிங்க, அவர் தேவனுடைய வலதுகரத்தினால் உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தின்படி பரிசுத்தாவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழுந்தருளினார். இந்த பரிசுத்தாவினுடைய ஞானஸ்தானம் எருசலேம் நகரத்தில் அப்போஸ்தலருக்கு கிடைத்தது இதனால்தான் என்று சொல்கிறார். இப்பொழுது 34-35 தாவீது பரலோகத்துக்கு எழுந்து போகவில்லையே, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என் வலது பார்சத்திலே உட்காரும் என்று கர்த்தரே ஆண்டவருடனே சொன்னார் என்று அவனே சொல்லியிருக்கிறான். ஆகையினால் கவனிங்கள், நீங்கள் சிலுவையிலே அறைந்த இந்த இயேசுவையே,
அதாவது 23 வசனத்தில் நீங்கள் சிலுவையிலே ஆணிகளால் அறைந்து கொண்டீர்கள்னு சொன்னார் ஒரு முறை. இங்கே மறுபடியும் 36 வசனத்தில் அதே வார்த்தை சொல்கிறாரு, ஆகையினால் நீங்கள் சிலுவையிலே அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவீர்கள் என்றான். அதாவது இயேசு கிறிஸ்து தான் மேசியா, அவர்தான் ஆண்டவர், அவரை நீங்கள் கொலை செய்து விட்டீர்கள், அவரை தேவன் எழுப்பினார், இப்பொழுது அவர் பிதாவினுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார் என்ற அனைத்து தகவலையும் சொல்லிட்டான். என் அன்பு சகோதரர்களே, இன்றைய உலகத்தில் எத்தனையோ மதங்கள் மரித்த பிரேதங்களை வணங்கி கொண்டிருக்காங்க, எத்தனையோ மதங்கள் சிலைகளையும் கற்களையும் மனிதர்களையும் வணங்குறாங்க, ஆனால் கிறிஸ்தவம் மரித்தோரிலிருந்து எழுந்த இயேசுவை கர்த்தர் என்று பார்க்கிறது, ஆண்டவர் என்று அறைக்கூவல் கொடுக்கிறது. கிறிஸ்தவம் என்பது மரித்தோரின் உயிர்த்தெழுதலை முன்னிட்டு போதிக்கிறதாக இருக்கிறது. ஆக அப்போஸ்தல நடபடிகள் 2 அப்போஸ்தலர்கள் மிக தெளிவாக யோவேலினுடைய தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக பரிசுத்த ஆவியானவர் மாம்சமான அப்போஸ்தலர்கள் மீது பொழுந்தறியப்பட்டார். ஒன்று, தாவீதனுடைய தீர்க்க தரிசனத்தின்படி அவர் மரண கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அவர் உயிர்த்தெழுந்தார், அதற்கு நாங்கள் சாட்சிகள். 2, இப்பொழுது இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அந்த பொது ஜனங்கள் அந்த பிரசங்கத்தினுடைய ரெஸ்பான்ஸ், அதற்கான ஒரு பதிலாக அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கவனிங்க. இது ஒரு முக்கியமான ஒரு பகுதி, அப்போஸ்தல நடபடிகள் 2:37. இதை அவர்கள் கேட்ட பொழுது, எதை? பரிசுத்தாவினாலே அவர்கள் பேசுவதை, யோவேல் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலை, தாவீது கூறிய தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலை, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஆணிகளால் அறைந்து கொல்லப்பட்டார் என்றும் அவரை தேவன் உயிரோடு எழுப்பினார் என்றும் அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்பதையும் அப்போஸ்தலர்கள் கூறினதே, இதை அவர்கள் கேட்டபொழுது, அவர்கள்னா எங்கே எதிரில் கேட்டுக்கொண்டிருந்த மக்கள், இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி, வசனத்தை கேட்டவர்களுடைய இருதயம் குத்தப்பட்டது போல வலித்ததாம், இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் கவனிகள் மற்ற அப்போஸ்தலர்களையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். நீங்கள் ஒரு நல்ல வேத மாணவராக, பெந்தியோச மக்கள் இந்நாள் வரைக்கும் அங்கே 120 பேர் இருந்தாங்க, அவர்கள் அப்படி சொல்வதில் எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை, ஆனால் அந்த 120 பேரில் அப்போஸ்தலர்கள் 12 பேர் மாத்திரம்தான், இந்த 12 பேர் மட்டும்தான் எழுந்து நின்றுருக்காங்க. 2:14 இந்த 12 பேரை பார்த்து தான் அவர்கள் ஒரு கேள்வியை கேட்குறாங்க. 37 பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும். பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலர்னா எத்தனை பேர்? 12 பேர். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, இயேசுவை கொலை செய்தோம், நாங்கள் பாவிகள், பாவத்தின் சம்பளம் மரணம், நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இதற்கான பிராய சித்தம் என்ன, நாங்கள் வழி தவறி போனோம், மோசம் செய்து விட்டோம், வாட் ஷெல் வி டூ? பேதுரு அவர்களுக்கு ஒரு பதில் சொல்கிறார். இந்த பதில் இன்றைய தேதி வரைக்கிற நம்ம எல்லாருக்கும் பொருந்தும். பாருங்கள், பேதுரு அவர்களை நோக்கி, எவர்களை நோக்கி, நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டாங்களே அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி, மனம் திரும்புதுனா என்ன அர்த்தம், செஞ்ச தவறை திரும்ப செய்யாமல் திருந்துருது, மனம் திரும்பி ஒவ்வொருவரும் கவனிங்கள் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தையும் பெறுவீர்கள். இப்பொழுது பேதுரு அப்போஸ்தலர் ஞானஸ்தானத்தை குறித்து பேசுகிறார், பாவம் மன்னிப்பை குறித்து பேசுகிறார், பரிசுத்தாவின் வரத்தை குறித்து பேசுகிறார். யாரிடத்தில் பேசுகிறார்? நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டவர்களிடத்தில். உங்களுடைய மனதில் ஞாபகம் இருக்கும், மத்தேயு 28:19 நீங்கள் உலகம் முழுதும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து
நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இந்த வசனம் ஞாபகம் இருக்கு இல்லையா? அங்கே ஞானஸ்தானம் என்று ஒரு சொல்ல நீங்கள் கவனிச்சிங்க. ஆக அப்போஸ்தலர்கள் தங்களுக்கு கிடைத்த முதல் வாய்ப்பை, முதல் சந்தர்ப்பத்தை மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது ஞானஸ்தானத்தில் தொடங்குகிறார். இதை நீங்கள் கவனிக்கணும். இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஞானஸ்தானம் எடுக்காதவங்க கிறிஸ்தவர்களாக இருக்காங்க. ஞானஸ்தானம் என்னென்னு தெரியாதவங்களும் கிறிஸ்தவர்களாக இருக்காங்க. பெருவாரியான மக்கள் இப்படி தான் இருக்காங்க. தவறாக ஞானஸ்தானம் எடுத்தவங்களும் பெருவாரியாக இருக்காங்க. ஆனால் அப்போஸ்தல நடவடிக்கைகளை நாம் படிக்கிற அந்த ஞானஸ்தானம், பாவ மன்னிப்புக்கென்ற ஒரு ஞானஸ்தானம் உங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கு தேவை. சரி, இதை கேட்ட போது அந்த மக்கள் என்ன செய்தார்கள்? எங்களுக்கு ஞானஸ்தானம் தேவையில்லை, உங்கள் வழியை நீங்கள் பாருங்கள், எங்கள் வழியை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு அவங்க சொல்லலை. கவனிப்போம், 41வது வசனம். அவனுடைய வார்த்தையை, எவனுடைய வார்த்தையை? பேதுருனுடைய வார்த்தையை. பேதுருனுடைய வார்த்தை என்ன? நீங்கள் மனம் திரும்பி பாவமன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தையும் பெறுவீர்கள். அவனுடைய வார்த்தையை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டவர்கள், கவனியுங்கள், ஞானஸ்தானம் பெற்றார்கள். அப்போது வசனத்தை கேட்டு ஞானஸ்தானத்தை அவர்கள் பெற்றார்கள். அவர்கள் ஏறக்குறைய 3000 பேராய் காணப்பட்டார்கள். அப்போ ஞானஸ்தானம் எடுத்தவங்க யாருன்னா, மனம் திரும்பின மக்கள். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்றும் அவர் மரித்தோர்ந்து எழுந்தார் என்றதையும் ஒப்புக்கொண்ட மக்கள், தங்கள் பாவங்களிலிருந்து மனம் திரும்பிய மக்கள் அவர்கள் 3000 பேர். அவர்கள் அனைவரும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அதனால்தான் அப்போஸ்தல நடவடிக்கைகள் மிக முக்கியமான ஒரு பிரிட்ஜ் மாதிரி, ஒரு பாலத்தை போல் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மூலம் சபைக்குள் பிரவேசிக்கிற மக்களை இது காண்பிக்கிறதா இருக்கிறது. ஒரு கிறித்தவர் தன்னுடைய வாழ்க்கையில் அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2வது அதிகாரத்தை படித்து புரிஞ்சுக்காமல் கிறிஸ்தவராக இருக்கவே முடியாது. ஒருவன் கிறிஸ்தவராக இருப்பதற்கு அச்சடையாளமாக அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் இருக்கிறது. அப்போஸ்தல நடவடிக்கைகள் என்ற ஒரு புத்தகத்தை திருச்சபைகளில் பேசுவதே கிடையாது, அப்படிப்பட்ட சூழலெலாம் இருக்கிறது. ஆக இந்த 3000 மக்கள் தான் முதல் கிறித்தவர்களாக இந்த பைபிளில் நம்ம பார்க்குறோம். இந்த 3000 மக்களும் பழையபடி யூதர்களுடைய போதனையோ, விக்கிரக வழிபாடுகளையோ, உலக தத்துவங்களையோ பின்பற்றாமல் இந்த 12 அப்போஸ்தலர்கள் என்ன போதிக்கிறார்களோ அதை கை கொள்ளுகிறவர்களாக இருந்தாங்க. மத்தேயு 28வது அதிகாரம் 20வது வசனத்தில் படிக்கிறோம், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள்னு சொன்னார். அதே மாதிரி கீழ்ப்படிந்த மக்கள் அப்போஸ்தலருடைய போதனையை கை கொள்ளுகிறவர்களாக இருந்தாங்க. இதை அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 42வது வசனத்தில் படிக்கிறோம். பாருங்கள், அவர்கள் இவர்கள் அந்த 3000 மக்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யுன்னியத்திலும் அப்பம் பிட்கதிலும் ஜபம் பண்ணுதலிலும் உறுதியாக தரித்திருந்தார்கள். ஆக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் ஒரு புதிய கொள்கையின் கீழ் வருகிறார்கள். அப்போஸ்தலருடைய போதனையை கை கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் யூதர்களாக பழையபடி மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி பலி செலுத்துகிற மார்க்கத்துக்கு செல்லாமல் இயேசு கிறிஸ்துவே நித்திய பலி என்று அறிந்து, அவருடைய சரீரமே அப்பம் என்றும் அவருடைய சிந்திய இரத்தமே திராட்சை ரசம் என்றும் உபதேசிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருடைய பந்தியிலே நிலைத்திருந்தார்கள். அதனால தான் 2வது அதிகாரம் 42வது வசனத்தில் அப்போஸ்தலர் உபதேசத்திலும் அந்யுன்னியத்திலும், கவனிங்கள், அப்பம் பிட்குதலிலும், பிரேக்கிங் ஆஃப் பிரெட், இது ஒரு முக்கியமான போதனை. இது கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை போதனைகளில் ஒன்றாக இருக்கிறது, தி சாக்ரமெண்ட். சகோதரர்களே, இந்த 3000 மக்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்தின்படி நடந்தவர்கள் தான் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று புதிய ஏற்பாடு போதிக்கிறது. இது ரொம்ப உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். என்னோடு சேர்ந்து அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 47வது வசனம் பாருங்கள், தேவனை துதித்து. அதாவது இந்த 3000 மக்களும் ஒரு வித்தியாசமான ஒரு தொழுகை, வித்தியாசமான ஒரு தேவ மகிமையை செலுத்துகிறாங்க. தேவனை துதிக்கிறவர்களாக மாறிட்டாங்க. தேவர் ப்ரைசிங் காட், இட் பிகேம் அ பார்ட் ஆஃப் தர் வர்ஷிப்.
அது மாத்திரமல்ல, ஜனங்கள் எல்லா இடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். அதாவது தேவன் அவருடைய விரோதிகள் கையில் கூட ஒரு தயவை கொடுத்தார். காரணம், 3000 பேர் அன்றைக்கு எருசலேம் நகரத்தில் அந்த மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்துக்கு நேர் ஆப்போசிட்டாக செய்ய ஆரம்பிக்கும் போது, இயேசு கிறிஸ்து சிலுவில் அறைந்த அதே மக்கள் இந்த 3000 பேரையும் கொல்ல முடியும். ஏன்னா அவங்க லட்சோப லட்சம் மக்கள் அங்கே இருந்தாங்க. அன்றைய யூதர்கள் அவர்களுக்கு எதிராக வந்திருக்கலாம், பிரதான ஆசாரியர்கள் அவர்களுக்கு மரண தண்டனை கொடுத்திருக்கலாம். ஆனால் தேவனோ அற்புதமாக அந்த 3000 பேரை காப்பாற்றியிருக்கார். அவர்கள் கண்களிலே அவர்களுக்கு தயவை கொடுத்தாராம். இன்னும் கொஞ்சம் கவனிங்க, 47வது வசனம், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். யாரை சேர்த்து கொண்டு வந்தார்? பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் பெற்று, பரிசுத்தாவின் வரத்தை பெற்று, அப்போஸ்தலருடைய உபதேசத்தின்படி நடந்தவர்களை, ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று அனுதினமும் கர்த்தர் அவர்களை சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இங்கே தான் முதல் முறையாக சபை என்ற வார்த்தையை அப்போஸ்தல நடவடிக்கைகளை நம்ம பார்க்குறோம். இங்கிருந்து தான் அந்த சபையின் வரலாறு தொடங்குது. நம்முடைய நிகழ்ச்சிகளில் சபை குறித்து பேசும்போது கத்தோலிக்கர்களை மதம் என்றும், புராட்டஸ்டன்ட் மக்களை மதம் என்றும், பெந்தகோஸ் சமயத்தினரை மதம் என்று சொல்வதற்கு இதுதான் காரணம். காரணம், இந்த மூவரும் மதங்களாக இருப்பதற்கு அவர்கள் இந்த வரலாற்றை நம்புவது கிடையாது. கத்தோலிக்கர்கள் ரோமாபுரியை காண்பிக்கிறார்கள், புராட்டஸ்டன்ட் மக்கள் ஜெர்மானியை காண்பிக்கிறார்கள், பெந்தகோஸ்தே மக்கள் கனடா நாட்டை காண்பிக்கிறார்கள். அதுதான் அங்கே தான் தோங்குது. This is where the origin of the church. என்ன அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டின்படி அப்போஸ்தல நடவடிக்கை 2வது அதிகாரத்தில் சபையானது எருசலேம் நகரத்தில் 33வது வருஷம் 3000 அங்கத்தினர்களோடு தொடங்கின வரலாற்றை இந்த முதல் 47 வசனங்களில் நாம் படிக்கிறோம். இன்று நாம் படித்த இந்த பகுதியை சுருக்கமாக 7 பாகமாக உங்களுக்கு காண்பிக்கிறேன். 1, பரிசுத்தாவினுடைய ஞானஸ்தானத்தை பற்றி, 2வது அதிகாரம் 1-4 வசனம், அதை கண்ட மக்கள் இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறார்கள் என்று சொன்னாங்க. இந்த பகுதி அப்போஸ்தல நடவடிக்கை 2:5-13. பேதுரும் 11 அப்போஸ்தலர்களும் எழுந்து நின்று, பேதுரு செய்த முதல் பிரசங்கம் அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 36வது வசனம் வரை. இந்த 14வது வசனத்திலிருந்து 36வது வசனத்துக்குள்ள 2 பெரிய தீர்க்க தரிசன பகுதியை யோவேலிலிருந்தும், தீர்க்கதரிசியாகிய தாவீதின் வார்த்தையிலிருந்தும் அவன் எடுத்து பேசுவதை பார்க்கிறோம். ரொம்ப முக்கியமாக 4வது ஒரு பகுதி, அதை கேட்டவர்கள் ஒரு கேள்வியாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாங்க. இது அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 37வது வசனம். அதற்கான ஒரு பதிலை பேதுரு சொல்கிறார், மனந்திரும்பி ஞானஸ்தானம் பெறுங்கள். இது 5வது குறிப்பாக அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2:38. இப்பொழுது ஞானஸ்தானம் பெற்றவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்தின் கீழே நின்றார்கள். இது 6வது பகுதி. இது அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2வது அதிகாரம்39-46 வரை. கடைசியாக, ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினமும் கர்த்தர் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இது 7வது. இது அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 47வது வசனம். ஆக இந்த 47 வசனங்களும் நீங்கள் சரியாக புரிந்து கொண்டால் புதிய ஏற்பாட்டை சுலபமாக நீங்கள் புரிந்து கொள்ளலாம். நாளை நாம் சந்திப்போம், பிரார்த்தனை செய்வோம். பரலோகத்திலே வாசமாக இருக்கிற தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட நீண்ட நெடிய நற்செய்தி எங்களுக்கு விளங்கும்படி உமது ஆவினால் உதவி செய்தரலும். இயேசுவின் நாமத்திலே ஜபம் கேளும் பிதாவே, ஆமேன். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரநகர், சென்னை 682. செல்போன் 9385500082. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்?